தனுஷ் படத்திலிருந்து விலகிய ஹீரோயின் சம்யுக்தா. காரணம் என்ன? உலகத்தை பாம் போட்டு அழிச்சுடணும். பரபரப்பான ட்வீட் செய்து அதிர்ச்சிக்குள்ளாக்கிய விஜய் ஆண்டனி. லாக்டவுனில் குழந்தையாக மாறி பொம்மைகளுடன் விளையாடிய ரம்யா பாண்டியன் என்று இன்று நாம் சினிமா செய்திகளில் பார்க்க இருக்கும் செய்திகள் இவைதான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தனுஷின் பாத்தி படத்திலிருந்து சம்யுக்தா விலகியதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவி வருகிறது. தமிழ் சினிமாவிலிருந்து பாலிவுட், ஹாலிவுட் வரை சென்று சாதனை படைத்தவர் தனுஷ். ஆரம்ப காலகட்டத்தில் பல விமர்சனங்களை சந்தித்த தனுஷ் அதற்கெல்லாம் செவிசாய்க்காது தன் நடிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தினார். அதன் பலனாக இன்று இரண்டு தேசிய விருதுகளுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் தனுஷ். கடைசியாக இவரது நடிப்பில் வெளிவந்த அன்ராங்கி ரே என்ற பாலிவுட் திரைப்படம் ஓடிடியில் வெளியானது. அடுத்ததாக கார்த்திக் நரேன் இயக்கத்தில் உருவாகி வரும் மாறன் திரைப்படமும் ஓடிடி தளத்தில் வெளியாக உள்ளது. இந்த நிலையில் தனுஷ் தற்பொழுது வாத்தி என்னும் படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார். தமிழிலும் தெலுங்கிலும் உருவாகும் இந்த படத்தின் மூலமாக தனுஷ் முதல் முறையாக நேரடி தெலுங்கு படத்தில் அறிமுகமாகிறார். தெலுங்கில் பிரபல இயக்குனரான வெங்கி அட்லூரி இயக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு சமீபத்தில் துவங்கி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. தெலுங்கில் சார் என்ற தலைப்பில் உருவாகி வரும் இந்த படத்தில் சம்யுக்தா மேனன் நாயகியாக நடித்து வருகிறார். மலையாளத்தில் அறிமுகமான சம்யுக்தா உயிரை படத்தில் நடித்ததன் மூலமாக பிரபலமானவர். பின்பு தமிழில் களரி படத்தில் அறிமுகமான இவர் தற்பொழுது பீம்லாக் நாயக் படத்தின் மூலமாக தெலுங்கில் அறிமுகமாக உள்ளார். இந்த நிலையில் தனுஷின் வாத்தி படத்திலிருந்து சம்யுக்தா விலகியதாக சமூக வலைதளங்களில் ஒரு தகவல் பரவி வருகிறது. காட்டுத்தீ போல பரவி வரும் இந்த தகவல் படக்குழுவின் காதுகளுக்கு சென்றுள்ளது. இதனையடுத்து இச்செய்தியில் உண்மை இல்லை, படப்பிடிப்பு தற்பொழுது ஆரம்பமாகி விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே படத்தை பற்றி இதுபோன்ற பொய்யான தகவல்களை யாரும் பரப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று படக்குழு அறிவித்துள்ளது. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் வாத்தி படத்தின் படப்பிடிப்பை ஒரே கட்டத்தில் முடித்து விரைவில் திரையில் வெளிக்கொண்டு வர திட்டமிட்டுள்ளார்களாம். நாடு முழுவதும் ஒமேக்ரான் மற்றும் கொரோனா தொற்று பாதிப்பு வேகமாக அதிகரித்து வருகிறது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு 10,000 கடந்துள்ளது. ஒரு பக்கம் கொரோனா தடுப்பூசி போடும் பணி வேகமாக நடந்தாலும் மற்றொரு பக்கம் கொரோனா பாதிப்பிற்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. உலகமே கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இசையமைப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனி உலகத்தை ஒரே அடியாக பாம் போட்டு அழித்துவிட்டால் நன்றாக இருக்கும் என்று தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கொரோனா பணக்காரனை பெரிய பணக்காரனாகவும் ஏழையை பிச்சைக்காரனாகவும் மாற்றும். எவனாவது ஹிரோஷிமா நாகாசாகியில போட்ட மாதிரி உலகத்தையே ஒரே அடியா பாம் போட்டு அழிச்சுட்டா நல்லா இருக்கும், வாழ்க வளமுடன் என்று தெரிவித்துள்ளார். இந்த பதிவு தற்பொழுது சமூக வலைதளங்களில் பெரும் வைரலாகி வருகிறது. ரம்யா பாண்டியன் நடிப்பில் வெளியான ஜோக்கர் திரைப்படம் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது. அதன் பிறகு இவருக்கு ஏராளமான பட வாய்ப்புகள் கிடைத்தன. விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிக்பாஸில் கலந்து கொண்டார். பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இவருக்கு ஏராளமான ரசிகர்கள் உருவாக்க ஒரு சில நெகட்டிவான விமர்சனங்களும் கிடைத்தது. ரம்யா பாண்டியன் விஷபாட்டில் எனவும் பலருமே அழைத்து வந்தனர். சமீபத்தில் இவரது நடிப்பில் வெளியான ராமன் ஆண்டாளும் ராவணன் ஆண்டாளும் திரைப்படம் ஓடிடி தளத்தில் வெளியாகி ஓரளவு ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. ரம்யா பாண்டியனுக்கு கதாநாயகியாக எந்த படமும் பெரிய அளவில் வரவேற்பை பெறவில்லை. ஆனால் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு தனது திறமையை வெளிப்படுத்தி வருகிறார். தற்பொழுது இவரது நடிப்பில் ஒரு சில படங்கள் வெளிவர உள்ளன. ரம்யா பாண்டியன் அவரது சமூக வலைதள பக்கத்தில் ஆக்டிவாக இருப்பார் என்பது ரசிகர்கள் அனைவருக்கும் தெரியும். ரசிகர்கள் கேட்கும் கேள்விக்கு பதிலளிப்பது மட்டுமல்லாமல் தொடர்ந்து தனது கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிட்டு இணையதளத்தை திக்குமுக்காட செய்து விடுவார். லாக்டவுன் சமயத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் குழந்தைகள் ஆடுவது போன்று விளையாடி கொண்டிருக்கும் ரம்யா பாண்டியனின் புகைப்படம் தற்பொழுது வெளியாகியுள்ளது. இதை பார்க்கும்போது உடல் எடை இழைத்து போய் ஆள் அடையாளமே தெரியாமல் மாறி போயிருக்கிறார் ரம்யா பாண்டியன்.